அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர் ஃபேக்டரி சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ஆறு முக்கியமான ஒரு கம்பெனிஸை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாடு பெட்ரோ ப்ராடக்ட்ஸ், ஐஜி பெட்ரோ கெமிக்கல் லிமிடெட், அப்புறம் சுமிட்டோமோ கெமிக்கல்ஸ், கேஆர்பிஎல் லிமிடெட், சாலிமார் பெயிண்ட்ஸ், காவேரி சீட்ஸ். இந்த ஆறு கம்பெனியை பார்க்க போகிறோம். இந்த ஆறு கம்பெனியை நல்ல ஒரு பை சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ இதனுடைய சார்ட் அனாலிசிஸை நம்ம பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். எந்த இடத்துல வாங்கலாம், எந்த இடத்துல செல் பண்ணலாம், எந்த இடத்துல டார்கெட் வைக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்னதாக நம்ம நிஃப்டி ப்ளஸ் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம், சரிங்களா? சரி, நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். வாங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர் பர்சன் கிடையாது, இருந்தாலும் என்னுடைய நாலேஜை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஐடியாவும் பேஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டையோ இல்லை ட்ரேடிங்கோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை மட்டும் நம்பி நீங்கள் வந்து இறங்கக்கூடாது. அப்புறம் இந்த சேனலில் புதுசாக வரும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டியை பற்றி ஒரு சின்ன வியூ பார்த்துருவோம். நேற்றுக்கு நான் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தேன்னா, இங்கே வந்து கீழே வரும்னு இந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். இந்த இடத்த சப்போர்ட்டை வந்து தோடுன்ற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அது இன்னைக்கு வந்து அது ஆப்போசிட்டாக மாறி போச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாவே ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு நிலைமையில தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம எதையுமே வந்து ப்ரிடிக்ஷன் வந்து எக்ஸாக்டாக இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. ஸோ எப்போ வந்து இந்த 15,000 தொட்டு தாண்டிடுச்சுன்னா, இந்த அடுத்த பாயிண்ட்டை தாண்டிடுச்சுன்னா, 15,054 தாண்டிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரெண்டு மாறுறதுக்கு, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ட்ரெண்டு மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் தான் நிஃப்டி போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து ஹோல்டு பண்ணக்கூடாது. அன்னன்னைக்கு ப்ராஃபிட் அன்னன்னைக்கு வெளியே வந்துடணும். அதுதான் இன்னைக்கு நான் கற்றுக்கிட்டது. ஏன்னா நான் ஹோல்டு பண்ணியிருந்தேன், எனக்கும் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்னைக்கு ப்ராஃபிட் பையிங் சிக்னல் கிடைச்சிருக்கு. பட் ஆனால் நான் இந்த கேண்டில் ஸ்டிக்கை பார்த்துட்டு ஒரு செல் ட்ரெண்டு தான் வரும்னு நினச்சேன். பட் முடியல, அது மாறி போச்சு. ஸோ இருந்தாலும் இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் வந்து அன்னன்னைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுறது தான் புத்திசாலித்தனன்றது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ எப்போ வந்து 15,000 தொட்டு அது மேலே போச்சுன்னா மட்டும்தான் கண்டினியூஸாக பை ட்ரெண்டு கிடைக்கும்ன்றத, சிக்னல் மாறுன்றத நம்ம தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஆஸ்லேஷனில் தான் போயிட்டுருவோம் அப்படின்றது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போது நிஃப்டி வந்து பை சிக்னல் தான் கிடச்சிருக்கு. நாளைக்கு எப்படின்றது காலையில் 8 மணிக்கு எஸ்ஜிஎஸ் நிஃப்டியை பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி அவசர பண்ண வேண்டாம். சரி, நம்ம வந்து பேங்க் நிஃப்டியும் பார்த்துருவோம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருது. ஸோ பேங்க் நிஃப்டி இன்னைக்கு வந்து ஒரு 1000 பாயிண்ட் கிட்ட ஏறிச்சு. யாரெல்லாம் பேங்க் நிஃப்டி வந்து ட்ரேட் பண்ணாங்களோ, இன்ட்ராடே பண்ணாங்களோ, நல்ல லாபம் எடுத்துருக்கலாம். பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் கீழே இறங்குன்றது ஒரு கணிப்பு இருந்தது. பட் ஆனால் ரிவர்சல் ஆகிடுச்சு. ஸோ இன்னைக்கு இன்ட்ராடே பண்ணவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஆனால் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கல பாருங்கள். அதுதான் அங்கே வந்து ஒரு விஷயம் கவனிக்கணும். நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரெண்டு லைனை விட்டு வெளியே போகல. ஸோ ஆல்ரெடி 3 வாட்டி 4 வாட்டி டச் பண்ணியிருக்கு. இது 5வது வாட்டி டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ மேபி வந்து நாளைக்கு வந்து ஃபோர்ஸாக வந்து இது பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய பாருங்கள் அது எப்படி சிக்னல், புல்லிஷ் சிக்னல் இருந்துன்னா அதுக்கப்புறம் பை போங்க, இல்லைன்னா புட் ஆப்ஷன் போயிடுங்க. சரி, நம்ம டைரெக்டாக ஸ்டாக் உள்ளே போயிடுவோம். நான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் ஸ்டாக்கு ஐஜி பெட்ரோ கெமிக்கல் எடுக்கிறேன். ஸோ ஐஜி பெட்ரோ கெமிக்கல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நல்லா பெட்ரோ கெமிக்கல் கம்பெனிஸ்லாம் நல்லா ஒரு மூமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது வந்து ஐஜி பெட்ரோ கெமிக்கல். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு புல்லிஷ் சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ இந்த புல்லிஷ் சிக்னல் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு, அதாவது 500 தொட்டோனே நீங்கள் வந்து நாளைக்கு வந்து புல்லிஷ் கிடச்சதுன்னா 500 தொட்டோனே நீங்கள் வந்து என்ட்ரி கொடுக்கலாம். இந்த இடத்துல என்ட்ரி கொடுங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடத்த பிரேக் பண்ண பிறகு நல்ல ஒரு ரேலி கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் 559 வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து இதை தொடரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 560 வந்து டார்கெட்டாக வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அதை ஹோல்டு பண்ணிங்கன்னா, நீங்கள் லாங் டேர்ம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு 800 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாரெல்லாம் லாங் டேர்ம் பண்ணுறோன்னு ஆசைப்பட்றவங்க வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை யூஸ் பண்ணலாம். 800 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்த பிரேக் கொடுக்கணும். கொடுத்துச்சுன்னா 800 ரூபா போகும். கொடுக்கலன்னா நீங்கள் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து
கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ராஃபிட் புக் பார்சியலாக புக் பண்ணிட்டு வெளியே வரது நல்லது. பட் ஆனால் 560 கண்டிப்பாக தொடும். இப்போ வந்து க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 486 வச்சுருக்காங்க, 560 தொடும். ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, லாங் டேர்ம் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து 800 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்த ஸ்டாக் பார்ப்போம், தமிழ்நாடு பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இது ரொம்ப நாளாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த ஸ்டாக் பற்றி. நான் சொன்ன போது இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்க சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ பாருங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் உடைக்காமல் அப்படியே மேலே போயிட்டே இருக்குது. நம்ம இந்த இடத்துல அப்பப்போ கொஞ்சம் சிக்னல் வந்தோடனே பயந்துருப்போம், இருந்தாலும் லாங் டேர்மாக வச்சுருந்தவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டாக் யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்னும் 119 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ வந்து க்ளோசிங் வந்து 92 வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் 100 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஷார்ட் டேர்ம் பண்ணுறவங்க, அதாவது ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க 119 போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு ஜூன் 2ஆம் தேதிக்குள்ளே போயிடும், 120 போயிடும். ஸோ இன்னொரு 10 நாள் 15 நாளில் கண்டிப்பாக இந்த 119 120 தொட்டுரும். அதே மாதிரி தான் ஐஜி பெட்ரோல் கம்பெனியும் நான் சொன்னது பார்த்துக்கோங்க, ஒரு 549 சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துக்கு போய்டும் ஜூன் 2ஆம் தேதி. ஏன்னா ஜூன் 2ஆம் தேதி எல்லாமே இதுக்கு வந்து ஏர்னிங் டேட் கொடுத்துருக்காங்க, ரிசல்ட் வருது, அதனால சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து யூஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். அடுத்தது சுமிடோமோ கெமிக்கல்ஸ். இதுவும் பாருங்கள் நல்ல ஒரு சூப்பராக நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பாருங்கள் ஸ்லோவாக மேலே போயிட்டுருக்கு. நம்ம இதில் வந்து அவசரப்படக்கூடாது. இதுவும் அதே மாதிரி தான் ஜூன் 2ஆம் தேதி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நீங்கள் வந்து 342 வச்சுக்கோங்க. அதை பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா 360 தொடும். அதையும் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா 380 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து 400 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப பொறுமை இல்லை அப்படின்றவங்க 342 போனாலும் சரி 360 போனாலும் சரி அது வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு சின்ன ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி வெளியே வந்துடுங்க. லாங் டேர்ம் பண்ணுறவங்க 400 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து பை சிக்னல் கிடச்சிருக்கு. நாளைக்கே நீங்கள் வந்து என்ட்ரி கொடுக்கலாம், 315 ரூபாயில நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம். இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டு 342, அடுத்தது 360, அடுத்தது 380, 400 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாங் டேர்ம் பண்ணுறவங்க 400 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க 342 360 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுத்த ஸ்டாக் வந்து காவேரி சீட்ஸ். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு பாருங்க காவேரி சீட்ஸை. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் காவேரி சீட்ஸ் பற்றி. பார்க்காதவங்க அந்த வீடியோ கூட போய் பாருங்கள், திருப்பி என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், காவேரி சீட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்பயே நான் சொல்லியிருந்தேன் இந்த ரெசிஸ்டன்ட் ஜோனை வந்து உடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல சொல்லியிருப்பேன், அது உடச்சி நல்லா மேலே போயிட்டு இப்போ பாருங்கள் 770 தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து 771 வச்சுருக்காங்க க்ளோசிங்கு. பட் ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களாக இருந்தால் 897 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 18% வரைக்கும் நீங்கள் லாபம் எடுத்துகிட்டு வெளியே வரலாம். ஸோ உங்களுக்கு லாங் டேர்ம் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 1020 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல ஒரு புல்லிஷான ஒரு ஸ்டாக்கு காவேரி சீட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பண்ணலாம். ஏன்னா இது நல்ல ஒரு கம்பெனி தான், டெபிட் ஃப்ரீயாகவும் இருக்குது. வால்யூம் பாருங்கள் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாருங்கள் வால்யூம் நல்லா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுவும் ஜூன் 2க்குள்ளார உங்களுக்கு 897 தொடறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த கம்பெனியில். ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்விங் ட்ரேடிங் டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 897 சொல்லுவேன். லாங் டேர்ம் பண்ணுறவங்க 1020 வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்டை உடைக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. இந்த ட்ரெண்டை உடைச்சிருச்சுன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுத்து வெளியே வரது நல்ல ஒரு புத்திசாலித்தனம், பார்த்துக்கோங்க. அடுத்த ஸ்டாக் வந்து சாலிமார் பெயிண்ட்டு. பெயிண்ட் கம்பெனிலாம் ஒரு கொஞ்சம் நல்லா நல்ல ஒரு இப்போ ரீசெண்டாக நல்ல ஒரு ஏர்னிங் கொடுத்துருக்காங்க. ஏஷியன் பெயிண்ட்டு, பெர்ஜர் பெயிண்ட்டு, அதில் நான் வந்து இப்போது சாலிமார் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு வந்து சில பேர் வந்து காசு கம்மியாக தான், ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் நல்லா நிறைய குவான்டிட்டி வாங்கலாம்னு நினைப்பாங்க. அதுக்காக நான் சாலிமார் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அது நல்ல ஒரு பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு பாருங்கள், சூப்பராக கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டாக்கில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், 114 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக் வந்து 114 தொட்டுரும் இந்த ஜூன் 2க்குள்ளார, இந்த மந்த் எண்டுக்குள்ளார தொட்டுரும், 26ஆம் தேதிக்குள்ளே தொட்டுரும் கண்டிப்பாக. ஸோ 114 உங்களுடைய டார்கெட்டாக வச்சுக்கோங்க.
அது உடைச்சிங்கன்னா 130 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சாலிமார் பெயிண்ட்டு பாருங்கள், 3 நாளில் நல்ல ஒரு வால்யூம் கொடுத்துருக்கு. உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் பொறுமையாக இருக்கணும். எல்லாமே நான் சொல்கிற ஸ்விங் ட்ரேடிங், ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் தான். டே ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்ல, அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். கேஆர்பிஎல் பார்க்கலாம். ஸோ கேஆர்பிஎல்ல வந்து இதுவும் வந்து சூப்பரான ஒரு ட்ரெண்டை வந்து உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ பாருங்கள், நல்ல வால்யூம் கண்டினியூஸாக ஒரு கிட்டத்தட்ட 1 ஆம் தேதியிலேருந்து வால்யூம் 18 ஆம் தேதி வரைக்கும் வால்யூம் வந்து கொஞ்சம் நல்லா ஏறி ஏறி இறங்கியிருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரெண்டை உடைக்கிறதுக்கு சான்ஸ் ட்ரை பண்ணுது. கண்டிப்பாக இது உடைச்சிருச்சுன்னா 300 ரூபா போகும். ஃபஸ்ட்டு டார்கெட்டை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க 300 ரூபா வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த டார்கெட்டு 340 ரூபா வரைக்கும் ஷார்ட் டேர்ம் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுங்கள். ஸோ கேஆர்பிஎல் வந்து கண்டிப்பாக உங்கள் போர்ட்ஃபோலியோ அலாட் பண்ணி உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை, பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. June 2ஆம் தேதி என்னுடைய ரிசல்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக 300 ரூபா தொட்டுடும், அது வந்து கன்ஃபார்ம். ஸோ இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க அது கிட்டத்தட்ட ஒரு இப்போ வந்து க்ளோசிங் எவ்வளோ வச்சுருக்காங்க, 226. நீங்கள் நாளைக்கே கூட என்ட்ரி ஆகலாம். இதை உடச்சுன்னா என்ட்ரி ஆகலாம். இந்த கேண்டில் ஸ்டிக்கை தாண்ட பிறகு என்ட்ரி ஆகுங்க. 236 ரூபாய்க்கு நீங்கள் என்ட்ரி ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். 300 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு பை சிக்னல் தான். இதை உடைக்கணும். உடைச்சிட்டு மேலே போன வரைக்கும் தான் உங்களுக்கு இது உடைச்ச பிறகு நீங்கள் என்ட்ரி கொடுங்க. இந்த கேண்டில் உடைச்சா கூட பரவாயில்ல, உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். 236 வந்து உடச்சிச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, சரியா? சரி, நம்ம வந்து இப்போது 6 கம்பெனி பார்த்துருக்கோம், ப்ளஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பற்றி சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றதையும் உங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்புறமா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க, நம்ம நல்லா அடுத்த தகவலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.